இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அது April 2, 2020 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு 5 செக்டர்ஸாக கொண்டு வரும். இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணல, இன்னொருத்தர் தான் கண்டினியூ பண்ணுறாங்க, அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. நான் தான் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் க்வெஸ்டின், which insurance policy announced the Arogya Sanjeevani insurance policy to cover the COVID-19 on April 1, 2020? மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். HDFC insurance policy, life insurance policy, IRDA insurance. இது LIC-னா life insurance, டெத் ஆனால் தான் வரும். இது HDFC அவ்வளோதான், டெத் ஆனால் மட்டும்தான் அது இன்சூரன்ஸ் வரும். வரைக்கும் IRDA அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது இந்தியா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஹெல்த் மட்டும்தான், ஓகேவா? நார்மல் டெத்து அண்ட் ஆக்சிடெண்ட் இது ரெண்டுத்துக்குமே இது 2011 கொண்டு வந்திருக்காங்க. நார்மல் டெத் ஆனாலும் இது கிளைம் பண்ணலாம், ஆக்சிடெண்ட் ஆனாலும் கிளைம் பண்ணலாம், ஓகேவா? இது IRDAI தான் April 1, 2020 COVID-19 இது பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ். அடுத்ததாக பார்ப்போம், which tennis championship recently cancelled due to novel COVID-19? எந்த championship டென்னிஸில் கேன்சல் பண்ணியிருக்காங்க 2019-19? US ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். இது அவ்வளோ சீக்கிரம் எந்த சாம்பியன்ஷிப்பும் கேன்சல் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம இது டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2 COVID-19 கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ரீசெண்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதை ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2020 பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்ப்போம், ரீசன்ட்லி விச் பேங்க் பிகம்ஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்? SBI, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஓரியன்டல் பேங்க். எந்த பேங்க் ரீசெண்டாக பப்ளிக் செக்டரில் செகண்ட் லார்ஜஸ்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் ஆல்ரெடி SBI இருக்குது, செகண்ட் PNB, ஓரியன்டல் பேங்க் இருக்குது, எதாக இருக்கலாம்? ஓரியன்டல் இருக்காது, பஞ்சாபும் இருக்காது. இப்போ ரீசெண்டாக பஞ்சாப் கூட ஓரியன்டல் பேங்க்கு அப்புறம் இன்னொரு பேங்க்கு யுனைடெட் பேங்க்ன்ற ரெண்டுமே கம்பைன் ஆகி அந்த ரெண்டு பேங்க்கோட CEO பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் செகண்ட் லார்ஜஸ்ட்டாக வருது, ஃபஸ்ட்டு வருமா இல்லையா பார்ப்போம். சரியா, இப்போதைக்கு இதுக்கு ஆன்சர் செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க்னால் பஞ்சாப் தான் இருக்குது. அடுத்ததாக பார்ப்போம், பீப்புள் ஹூ ஹாவ் பீங் லிவிங் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர் எலிஜிபிள் டு பிகம் ஏ டெக்குரல் ஃபோர் ஹவு மெனி இயர்ஸ்? எத்தனை வருஷம் இருந்தால் குடியுரிமை உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தராங்க? எத்தனை வருஷம்? 10 years, 20 years, 50 years? உங்களுக்கு குடிமுறை வேணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எத்தனை வருஷம் இருக்கணும்? ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு இடத்த வாங்கணுமானாலும் ஒரு இது வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்காக செப்பரேட்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் இது 15 years அங்கே ஸ்டே பண்ணால் உங்களுக்கு குடியுரிமை, ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தராங்க. லேண்டும் நீங்கள் வாங்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க முடியாது, இப்போ நீங்கள் வாங்கலாம். அடுத்ததாக பார்ப்போம், விச் கண்ட்ரி அஷ்யூம் G20 பிரசிடென்சி ஃபார் 2020? G20 மாநாடு 2020 எங்கே நடக்க போகுது? யாருக்கா தெரியுமா எங்கே நடக்க போகுது G20 மாநாடு? இந்தியா, சவுதி அரேபியா, இத்தாலி. எப்படி இருந்தாலும் இந்தியாவில் நடக்காது, இத்தாலின்னு இல்லை. ஸோ சவுதி அரேபியாவில் 2020 நடக்க போகுது. 2019 ஆல்ரெடி ஒசாகா சம்மிட்ன்ட்டு 2019 நடந்திருக்கு. 2020 என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ரியட்ன்ட்டு பேர் வச்சுருக்காங்க. ரியட் சம்மிட்ன்ட்டு சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. November 21 நடக்க போகுது. இது ரெண்டுமே ஒசாகா சம்மிட் 2019, ரியட் சம்மிட் 2020. அது வந்து ஒசாகா சம்மிட் G20 வந்து June 28 நடந்திருக்கு 2019. இது வந்து நடக்க போகுது November 21,
ரியாத் சம்மிட்ன்ட்டு சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அடுத்ததாக பார்ப்போம் விச் இந்தியன் டிபார்ட்மெண்ட் அனௌன்சஸ் த போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த யூனிஃபார்ம் ஸ்டாம்ப் டியூலி ஆன் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் 3 மந்த்ஸ் டில் ஜூலை 1st 2020, ஜூலை 1, 2020 டில் 3 மந்த்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ரெவின்யூ. ஃபினான்ஷியலுக்கு கொடுக்க முடியாது, எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுக்க முடியாது. ஸோ அவங்கவுங்க பிஸியில் இருப்பாங்க. ஸோ ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 3 மந்த்ஸுக்கு மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்ததாக பார்ப்போம். த டைரக்டிவேட்டிவ் ஜென்ரல் ஆஃப் ஃபாரிஜன் ட்ரேட் DGFT. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்ததுக்கு சாரி. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸு, ஃபினான்ஸு, பேங்கிங் அப்படின்ட்டு 5 செக்டராக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் மட்டும் 15 கொஷின்ஸ் தான் இருக்குது. இந்த 15 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்த வீடியோவில் 5 செக்டர்ஸாக பிரித்து பிரித்து உங்களுக்கு நடத்துகிறோம், சரிங்களா? அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ DGFT கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? எந்த மினிஸ்ட்ரி கீழே டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரிஜன் ட்ரேட் வருது? மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. எந்த மினிஸ்டர் கீழே வருதுன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னா வீட்டுக்கடன் இந்த மாதிரி. மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், ஃபினான்ஸ்னா அவங்க அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இதே அவங்களுக்கு பார்க்க சரியாக போகுது. மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஆன்சர் வந்து மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரிஜன் ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மினிஸ்டர் ஆஃப். ஓகேவா, ஃபினான்ஸ்லையும் பண்ண முடியாது, ஹோம் அஃபேர்ஸும் பண்ண முடியாது. ஸோ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஃபாரிஜன் ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஃபாரிஜன் ட்ரேடுனா ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வரும். அடுத்ததாக பார்ப்போம். ஹவு மெனி classes of medical devices are notified under drugs and cosmetic act? cosmetic ena theriyum ungalku, lipstick adala 1940 and drugs and cosmetic rules 1945 by government. cosmetic rules 1945 by government ethana idu 1824 22. இதுக்கு வந்து ஷெடியூல்டு அண்ட் நான் ஷெடியூல்டு ரெண்டு இருக்குது. ஷெடியூல்டு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது, நான் ஷெடியூல்டு வந்து NPPA என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. நேஷ்னல் பார்மாக்யூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி, நேஷ்னல் பார்மாக்யூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி NPPA என்ற டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. நேஷ்னல் பார்மாக்யூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி இதை வந்து 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை வந்து ரீசெண்டாக April 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன மானிட்டர் பண்ணுன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ப்ரைஸ் மானிட்டரிங். இது ஏன்னா ஃபுல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் இதாக இருக்குது. ஸோ எல்லாமே ரேட்டெல்லாம் ஏறிட்டு உங்களுக்கே நார்மலாக தெரியும். இது வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ப்ரைஸ் மானிட்டரிங். அடுத்ததாக பார்ப்போம். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரிசீவ் பேக்கேஜ் needed for developing countries facing economic damage from the coronavirus as per UNCTAD? அப்படின்னா United Nations Conference on Trade and Development. இப்போ வந்து கண்ட்ரி வந்து எக்கனாமிக் டேமேஜ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து எதுவுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப இது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இது UNCTAD யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அதோட அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 1 trillion, 2.5 trillion, 5 trillion எவ்வளோ டாலர் இருக்குன்னா 1 trillion dollar இருக்குது. 1 trillion dollar இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லை இல்லை. ஸோ அந்த அமௌண்ட்டை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கலாம். வாட் இஸ் த ரிசீவ் PPF இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்
of FY21. PPF-னா Public Provident Fund, Minister of Finance 1968ல கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் ப்ரொவைடண்ட் ஃபண்டுன்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து 1968ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வரும், இது 7.1% தராங்க. ஓகேவா, அடுத்ததாக பார்ப்போம். வாட் இஸ் தி இன்க்ரீஸ்ட் VWMA CVA and means advances limit for the first half of FY21. WMA na way and means advances limit for the first half of year financial 2021 nenikiren idhukku evlo irukum nenikiren 1.5 lakh crore 1.2 lakh crore 70,000 crore எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? 1.2 lakh crore இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் லிமிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆல்ஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 2021. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த அமௌண்ட் தட் வாஸ் ஆஃபர்ட் பை த வேர்ல்ட் பேங்க் டு இந்தியா ஃபார் த ப்ரப்போஸ்ட் கோவிட் 19 எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் ப்ராஜெக்ட். கோவிட் 19 உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், இந்தியாவுக்கு வளர்கிற நாடுகளுக்கு மட்டும்தான் கடனை தராங்க. அதில் இந்தியாவுக்கு எவ்வளோ தந்திருக்காங்கன்னா 1 பில்லியன், 2 பில்லியன், 3 பில்லியன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்லி $1 பில்லியன், $1 பில்லியன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ வேணும்னா திருப்பியும் கேட்டு பார்ப்பாங்க, பார்ப்போம் கொடுத்தா கொடுப்பாங்க இல்லைனா இல்லை. அடுத்ததாக பார்ப்போம். லக்ஷ்மி நாராயண் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் எட் எம்டி ஆஃப் விச் ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி வித் எஃபெக்ட் ஃப்ரம் April 1, 2020. லக்ஷ்மி நாராயணனை எம்டியாக ஹோம் ஃபினான்ஸுக்கு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க April 1. ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆப்ஷனில். சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட், ICICI ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட், GIC ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், எதாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? சுந்தரம் அண்ட் ஐயங்காரன்னு நினைக்கிறேன். சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி நாராயணன் ஆஸ் அப்பாயின்மெண்ட் ஆஸ் எ எம்டி ஆஃப் சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு. அடுத்ததாக பார்ப்போம். நேம் த FMCG கம்பெனி ஆஃப் இந்தியா which completes its merger with GSKCH India. In the company FMCG company of India which completes its merger with GSKCH India. ITC இருக்குமா, நெஸ்டல் இருக்குமா, இந்துஸ்தான் யூனிவர்சல் லிமிட்டடாக இருக்குமா? இதில் லார்ஜஸ்ட் கம்பெனினா ஒன்று ITC வரும், அப்புறம் இந்துஸ்தான் வரும். பட் இதில் எது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் இந்துஸ்தான் யூனிவர்சல் லிமிடெட் சம கம்பெனிங்க. ஓகேவா, அடுத்ததாக பார்ப்போம். ஃபிலிப் வார்னர் ஆண்ட்ரிசன் ஹூ ப்ரப்போஸ்ட் அவே இன் April 1, 2020 இஸ் the noble literature in which field? Philip Warner Anderson வந்து எந்த நோபல் அவார்டு வாங்கியிருக்காரு எந்த சப்ஜெக்டில்? April 1, 2020 அதுவும் இப்போ தான் வாங்கியிருக்காரு. ஸோ எந்த சப்ஜெக்ட் வாங்கியிருக்காங்க? மெடிசனா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா? எனக்கு மெடிசன், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் வாங்கியிருக்காங்க. நம்ம ஃபிசிக்ஸை விட மேக்ஸ் தாங்க நமக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன் வேணாம். ஆன்சர் இஸ் ஃபிசிக்ஸில் ஃபிலிப் வார்னர் ஆண்டர்சன் நோபல் அவார்டு வாங்கியிருக்காரு April 1, 2020. எனிவே, பாய், டேக் கேர், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.